ஹாய், வெல்கம் சில்ட்ரன். அடுத்து எக்ஸசைஸ் 3.1ல 7th சம் பாருங்களேன். இஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா ஆகியன ஏஎக்ஸ் கியூ பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ எனும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் மூலங்களாக இருப்பின் கெழுக்கள் வாயிலாக சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமாவின் மதிப்பை காண்க. ரைட், ஓகே. இப்போ க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வாங்க. இப்போ ஏஎக்ஸ் கியூ பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ அதோட மதிப்பு இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன டேர்ம் வருதுன்னு பாருங்க. சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாக்க, இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன வரும் நம்மளுக்கு? ஆல்ஃபா பை பீட்டா காமா, ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுதான் வரும், வேற ஒண்ணுமே மாறாது. ஆல்ஃபா பை பீட்டா காமா. ரெண்டாவது டேர்ம் என்ன வரும்? ஆல்ஃபா இருக்க இடத்துல பீட்டா வரும், ஆல்ஃபா இருக்க இடத்துல பீட்டா வரும், பீட்டா இருக்க இடத்துல காமா வரும், காமா இருக்க இடத்துல ஆல்ஃபா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிக்மா நொட்டேஷனல் ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்க ஆல்ஃபா பீட்டா காமா, ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, ஆல்ஃபா பீட்டா காமான்னு. சிக்மானா பிளஸ் போட்டுக்கோங்க. செகண்ட் டைம் என்ன பாருங்க, ஆல்ஃபா இருக்க இடத்துல பீட்டா போடுங்க, பீட்டா இருக்க இடத்துல காமா போடுங்க, காமா இருக்க இடத்துல ஆல்ஃபா போடுங்க, நம்மளுக்கு ரெண்டாவது டேர்ம் கிடைக்கும். ரைட், ஓகே. பிளஸ் பீட்டா பை காமா ஆல்ஃபா பிளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன நம்மளுக்கு? பீட்டா இருக்க இடத்துல நம்ம காமா போடுறோம், காமா போட்டாக்க காமா பை காமா இருக்க இடத்துல நம்ம ஆல்ஃபா போடுறோம், ஆல்ஃபா இருக்க இடத்துல பீட்டா போடுறோம். ரைட், ஓகே. இப்போ அடுத்த டேர்ம் இதோட முடிஞ்சிச்சா இல்லையான்னு பாருங்க. இப்போ அடுத்த டேர்ம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணா பாருங்க, திருப்பி ஃபர்ஸ்ட் டைமே வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்ப அடுத்தது நம்ம நம்மளுக்கு காமா, காமா இருக்க இடத்துல என்ன போடுவோம் நம்ம? ஆல்ஃபான்னு போடுவோம். அப்ப பிளஸ் ஆல்ஃபா பை பீட்டா காமா, பீட்டா காமா அப்படின்னாக்க பீட்டா என்ன எனக்கு காமா ஆயிடும், ஆல்ஃபா ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் டைமே திருப்பி ரிப்பீட் ஆகும், அது ரிப்பீட் ஆக தேவையில்லை. அப்போ இந்த மூணு டைம் எழுதினா போதும். அப்ப இதுதான் வந்து இந்த சிக்மாவோட விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன். ரைட், ஓகே. இப்ப இதுக்கு எல்சியம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்ப இதோட எல்சியம் கண்டிப்பா என்னவா இருக்கும்? கண்டிப்பா டினாமினேட்டர்ல எனக்கு ஒரு ஆல்ஃபா இருக்கு, ஒரு பீட்டா, காமா. ஓகே, இங்க எது எனக்கு மிஸ் ஆகுது? இந்த டினாமினேட்டர்ல எது மிஸ் ஆகுது எனக்கு? ஆல்ஃபா மிஸ் ஆகுது. ஆல்ஃபா பீட்டா காமா தான் நம்ம எல்சியம் எடுத்திருக்கோம். அப்போ இங்க ஆல்ஃபா மிஸ் ஆகுது. அப்போ இந்த நியூமரேட்டரையும் தொகுதியையும் பகுதியையும் ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் இங்க? ஆல்ஃபா ஸ்கொயர் கிடைக்கும். ரைட், அதே மாதிரி இங்க என்ன மிஸ் ஆகுது எனக்கு? பீட்டா மிஸ் ஆகுது. அதனால நியூமரேட்டரை பீட்டாவில் மல்டிப்ளை பண்ணுங்க, பீட்டா ஸ்கொயர். இங்க என்ன மிஸ் ஆகுது எனக்கு? காமா, காமா ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ இதுதான், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா காமா. அப்ப இந்த வேல்யூவும் இதுவும் எனக்கு தெரிஞ்சதுன்னா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏற்கனவே இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் இதுக்கான ஃபார்முலா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே ஒரு டிசம் போட்டிருக்கோம். இப்போ அது ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா தெரியும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் அ ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இதுலேருந்து இதை நான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி தேவை, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ தேவை. ஓகேவா, அது போட்டாக்க நம்மளுக்கு ஈஸியாக ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இப்போ இந்த மேலே நியூமரேட்டருடைய வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம், சப்ஸ்டிட் பண்ண போறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப நியூமரேட்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ எங்க போலாம்? நம்ம ஆல்ஃபா பிளஸ் வீட்டாஸ் ஃபார்முலாக்கு போலாம். ஏ எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி எக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ. ரைட், இதை வீட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம வந்து மோனிக் ஈக்குவேஷனா மாத்தணும், அதாவது ஒற்றை தலை சமன்பாடு. அதுக்கு என்ன பண்ணலாம்? டிவைடிங் பை ஏ, இதை ஏவால டிவைட் பண்ணுங்க. அப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் பி பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி பை ஏ எக்ஸ் பிளஸ் டி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் டி பை ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒற்றை இது மோனிக் ஈக்குவேஷனை மாற்றிட்டோம். இப்போ இதோட ரூட்ஸ் என்ன எடுத்துக்கோங்க? நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஆல்ஃபா
plus beta plus gamma. That's why first term order negative. That is in the x square order coefficient order negative minus b by a. Right? That is mari. Product of the roots taken 2 at a time. Sum of the product of the roots taken 2 at a time. That is redundant. I the multiply panni. That is alpha beta plus beta gamma plus alpha gamma. That is equal to that is c by a. Next alpha beta gamma. That is equal to minus d by a. Idella namba yetnave vandu vietas formula la padicha formula da. Alpha plus beta plus gamma vandu minus b by a. Idhu namakku theriyum. Alpha beta gamma vandu minus d by a. இப்போ இது நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்றோம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றோம் a plus b plus c the whole square அங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினாக்க நமக்கு கிடைக்கும் பாருங்க அந்த ஃபார்முலா என்ன நோட் பண்ணி எழுதுறேன் அதாவது alpha plus beta plus gamma the whole square இதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு alpha square plus beta square plus gamma square plus 2 into alpha beta plus beta gamma plus alpha gamma இதுதான் அந்த ஃபார்முலா இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் அதோட வேல்யூ என்ன எனக்கு மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எனக்கு தெரியாது இதுதான் நான் கண்டுபிடிக்கணும் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் டூ இன்ட்டு வாட் இஸ் ஆல்பா பீட்டா பீட்டா காமா பிளஸ் ஆல்பா காமா அது ஏற்கனவே எனக்கு தெரியும் தட் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு சி பை ஏ அப்போ இதுல இருந்து ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர்ட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க இந்த டூ சி பை ஏவை இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க ஏற்கனவே மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஸ்கொயர் ஆயிடும் எனக்கு பிளஸ் ஆயிடும் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஆல்ரெடி ஆன் த எல்ஹெச்எஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த டூ பிளஸ் டூ சி ஏவை இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன் அப்போ மைனஸ் டூ சி ஏ ஆயிடும் அப்போ இதோட எல்சியம் இதோட எல்சியம் என்ன ஆயிடும் எனக்கு ஏ ஸ்கொயர் ஆயிடும் இங்க ஏ ஸ்கொயருக்கு அப்போ இந்த பி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் இங்க வெறும் ஏ தான் இருக்கு டினாமினேட்டர்ல வெறும் ஏ இருக்கு அப்போ ஏ இருக்க தொட்டு என்ன பண்ணோம் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏவால மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர்ல ஏ ஸ்கொயர் ஆகும் அதான் எல்சிஎம் நியூமரேட்டர் என்ன இருக்கு மைனஸ் டூ ஏ சி ரைட் அப்போ ஆல்பா ஸ்கொயர் பாருங்க ஈக்குவேஷன் ஒன் பாருங்க அதான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் அதை வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்பா பீட்டா காமோட வேல்யூ ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சு ரெடியா வச்சிருக்கேன் ஆல்பா பீட்டா காமோட வேல்யூ இங்க இருக்கு பாருங்க மைனஸ் டி பை ஏ அப்போ ஒன்றில் பிரதியிட அப்போ ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்க சிக்மா என்ன கேட்டிருக்காங்க அதுதான் வேல்யூ இல்லையா பீட்டா பை ஆல்பா பை பீட்டா காமா ஆல்பா பை பீட்டா காமா தட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் இருக்கு அப்போ அதோட வேல்யூ வந்துட்டு என்ன ஆகுதுனா நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி பை ஏ ஸ்கொயர் இதுதான் நியூமரேட்டர் வேல்யூ அப்புறம் பை பீட்டா காமா பீட்டா காமோட வேல்யூ என்ன இருக்கு எனக்கு ஆல்பா பீட்டா சாரி இந்த டினாமினேட்டர்ல டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமான்னு இருக்கு ஆல்பா பீட்டா காமோட வேல்யூ என்ன நம்மளுக்கு மைனஸ் டி பை ஏ அப்ப அதை டினாமினேட்டர்ல போடுறதுக்கு அதோட தலைகீழியால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதோட ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் ஏ பை பி ரைட் இப்ப எது சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிடுங்க சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணும் ஒரே ஒரு ஏ மட்டும் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கு அப்போ ஒரு ஏவும் ஒரு ஏ கேன்சல் ஆயிடும் மற்றது எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்போ மைனஸ் இந்த காமனா வெளியெடுத்துடலாம் அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி பை இங்க ஒரு ஏ இருக்கு இங்க டி இருக்கு தட் இஸ் ஈக்குவல் டு ஏடி இப்படி எழுதினாலும் சரி இல்ல மைனஸ் நான் உள்ளே போட்டுனாக்கா இந்த மைனஸ் இன்டு மைனஸ் இந்த டேர்ம் என்னடா எனக்கு பிளஸ் ஆயிடும் அப்போ பிளஸ் டூ ஏசி மைனஸ் ஆர் கட்டம் பிளஸ் ஆயிடும் பிளஸ் ஆர் கட்டம் மைனஸ் மைனஸ் ஆயிடும் டூ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி திஸ் இஸ் த ஆன்சர் ரைட் தேங்க்யூ சில்ட்ரன்